2021 தமிழ் புத்தாண்டு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களை பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது என்பதனை சுருக்கமாக காண்போம். இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழிருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். சிம்மராசி. சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, பிளவு வருட தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளது. குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். எனவே தலைமை தாங்கும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் தேடி வரும் ஆண்டாகவே அமையப்போகிறது. புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பது உங்களுக்கு புதுவிதமான யோகத்தை தரப்போகிறது. மேலும் இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகிறது. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் பதவிகளும் கிடைக்கப் போகிற ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப்போகிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த ஆண்டு. கணவன் மனைவி உறவிலும் இந்த ஆண்டு சிக்கல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கப் போகிறது. இந்த ஆண்டு உங்களது வீட்டில் சுபகாரியங்கள் அதிகமாக நடைபெறும். மேலும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கப் போகிறது. வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷனும் சம்பள உயர்வுடன் கூடிய நல்ல வேலைவாய்ப்பும் அமையப்போகிறது. இந்த பிளவ தமிழ் வருடத்தில் திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் நடைபெறப் போகிறது. நீங்கள் சாதனையாளர்களாக மாறப்போகிறீர்கள் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் தொட்டது துளங்கும் பொற்காலமான ஆண்டாகவே இருக்கப் போகிறது. மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரமும் கிரகங்களின் கூட்டணி பார்வையால் பிளவ ஆண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கப் போகிறது. தொழில் வேலையில் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு யோகம் நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப்போகிறது. கன்னிராசி. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இதனால் உங்களது முயற்சிகளும் ஒழிப்புக்கேற்ற பலனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்யப் போகிறீர்கள். மேலும் ஐந்தாம் அதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழிலில் லாபம் கிடைக்கும். ஆசிரியர்கள் வங்கித்துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகிறது. உங்களின் திறமைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கப் போகிறது. மேலும் காதலர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே அமையப் போகிறது. காதல் வாழ்க்கை திருமணத்தில் கைகூடி வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். பெண்களுக்கு பொன்பொருளும் ஆபரண சேர்க்கையும் உண்டாகப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் ஆண்டாகவே இந்த பிளவு வருட தமிழ் புத்தாண்டு அமையப் போகிறது. மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரமும் கிரகங்களின் கூட்டணி பார்வையால் பிளவாண்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கப் போகிறது. மேலும் தொழில் வேலையிலும் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் யோகம் நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு போகிறது. மூன்றாவதாக துலாம் ராசி. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இந்த பிளவு வருடத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே குருவின் பொன்னான பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப்பெறுகிறீர்கள். குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களது ராசியை பார்வையிடுவது சிறப்பான அமைப்பாகும். நான்காம் வீட்டில் உள்ள அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்களது தொழில்ஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவனமும் விழிப்புணர்வும் தேவை இந்த காலகட்டத்தில். இருப்பினும் குருவின் அருளினால் இந்த ஆண்டில் தொழில், வியாபாரம், வேலை சிறப்பாகவே அமையப் போகிறது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் வழக்கு விவகாரங்கள் சமாதானமாக முடியும். பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. ராஜயோகம் தரக்கூடிய சனி பகவான் சசமகா யோகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் கடன் பிரச்சனைகள் தீரப்போகிற அளவிற்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. எனவே வருமானத்தை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இனி மொத்தத்தில் இந்த பிளவ தமிழ் புத்தாண்டு வருடம் உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டாகவே அமையப் போகிறது. வியாழக்கிழமைகளில் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று வழிபட்டு வர நன்மைகள் மேலும் அதிகம் நடைபெறப் போகிறது. மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருளாதார சிக்கல் தீரும் ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகிறது. நான்காவதாக விருச்சகராசி. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சகராசிக்காரர்களே, இந்த ஆண்டு தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் நீங்கள். தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். பத்தாம் வீட்டின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது பலமான யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறது. குருவின் சஞ்சாரமும் நான்காம் வீட்டில் அமர்ந்து அவரது பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12 வீட்டின் மீது விழுகிறது. கடந்த காலகட்டங்களில் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் விடிவுகாலம் பிறக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். ஏழரை சரி முடிவுக்கு வந்துவிட்டாலும் கேது உங்கள் ராசியை சஞ்சரிக்கிறார். இதனால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இருப்பினும் இனி சுபகிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாகவே உள்ளது. எனவே உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கப் போகிறது. வேலையில் இருந்த சிக்கல்களும் நீங்கப் போகிறது. தொழிலும் சிறப்பாகவே நடைபெறப் போகிறது. மேலும் இத்தனை நாட்களாக உறக்கம் தொலைத்தவர்கள் இனி சுகமாக உறங்குவீர்கள். பங்கு மார்க்கெட் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். திருமண சுபகாரியங்கள் கைகூடியும் வரும். வேலையில் ப்ரமோஷனும் தொழிலில் லாபமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் ஆலய வழிபாடுகள் மேலும் பல அற்புதங்களை உங்களது வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறது. மொத்தத்தில் விருச்சகராசிக்காரர்கள்
நவகிரகங்களின் சஞ்சாரமும் கிரகங்களின் கூட்டணி பார்வையால் பிளவ ஆண்டில் விருச்சக ராசிக்காரர்கள் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். மேலும் தொழிலும் வேலையும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகிறது. நன்றி.